ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, மே 9th நிஃப்டி, ஃபின்நிஃப்டி அண்ட் பேங்க் டு ரிலேட்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் எந்த மார்க்கெட்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் ஈவெண்ட் இருக்கான், அதாவது மார்ச் மந்த்துக்கான ஃபுல் செல் இன்வென்ட்ரி டேட்டா இருக்கான். ஸோ அது இல்லாமல் ஸ்ட்ரக்சர் எந்த மார்க்கெட்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ப்ரீவியஸில் பார்த்த மாதிரி மார்க்கெட் 61 தான் இருக்கும், இன்னும் மார்க்கெட் 61 கட் பண்ணல. ஸோ ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேஷன் கொடுத்தாலும் சரி, இல்லை 61 கட் பண்ணாலும் சரி, நம்ம தாதமாக 78 எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு இமீடியட்டாக ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, சிங்கப்பூர் நிஃப்டி எந்த மார்க்கெட் சொல்லிட்டு பார்த்துடலாம். சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம ப்ரீவியஸில் எதிர்பார்த்த மாதிரி இந்த கன்சல்டேஷனாவது நமக்கு ராலி கன்வீன்ஸ் தான் இண்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் சப்ளை ஜோனில் இருக்கான். ஸோ மார்க்கெட் இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக ரிட்டேஸ்மெண்ட் 78,5557 இருப்பார்க்கலாம். இன்கேஸ் நமக்கு இந்த சப்ளை ஜோனில் இமீடியட்டாக ஒரு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு கரெக்ஷன் கொடுக்கும். அதர்வைஸ் நமக்கு இங்கேயும் ராலி கன்வென்ஷன் நடக்கிறது தான் ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரெண்டு மார்க்கெட்டுமே கன்சாலிடேஷன்லேருந்து அந்த ராலி கன்வென்ஷன் இண்டிகேட் பண்ணுறான். மோஸ்ட்லி நாலு மார்க்கெட்டை பொறுத்து நமக்கு நியூட்ரலேருந்து கேப் பிளாக்னா இருக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகே, நம்ம மார்க்கெட் எந்த மார்க்கா சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த மார்க்கெட் இன்றைக்கி எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு கேப்பபிள் ஓப்பன் ஆகிட்டு அந்த ராலி கன்வீன்ஸ்லாம் நடந்திருக்கான். ஸோ மார்னிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு புல் பேக் கொடுக்குறது தான் பாசிபிள் இருந்தது. பட் அந்த புல் பேக் ஆனது நமக்கு 3-way ஸ்ட்ரக்சரோட 61 ரிஜெக்ஷன் கொடுத்ததுனா அங்கிருந்து நமக்கு கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. இன்கேஸ் மார்க்கெட் நமக்கு 78 கட் பண்ணிச்சுன்னா அது நமக்கு ராலி கன்வீன்ஸ் இண்டிகேட் பண்ண சொல்லிட்டு எதிர்பார்த்ததும், அதாவது நமக்கு ஜிக்ஜாக் பேட்டர்ல பீல கூடிய அதிகபட்ச ரீட்ரேஸ்மெண்ட் 78 தான், மார்க்கெட் 78 கட் பண்ணும்போது நமக்கு அந்த ராலி கன்வீன்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்ததும். ஸோ மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல 3-way ஸ்ட்ரக்சரும் கிடைக்கல, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டோக் ஆனது இமீடியட்டாக நமக்கு 78 கட் பண்ணனால இந்த இடத்துல நமக்கு ராலி கண்டிஷனோட தான் மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருக்கான். ஸோ ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது நமக்கு ஷார்ப்பான ராலினால நாளைய மார்க்கெட் நமக்கு இமீடியட்டாக கேப் அப் கொடுத்தனா நமக்கு ராலி கன்வீஷன் நடக்கிறது தான் அதிகபட்ச பாசிபிள் இருக்கும். இன்கேஸ் நமக்கு கேப் ஒன் ஓப்பன் ஆனால் மட்டும் ஒரு மைனர் ரேட்டேஷன் 38 நம்ம 50 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு 50 கட் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அது நமக்கு ரேஞ்ச் மூன் மார்க்கெட்டாக திரும்ப இருக்கனா ப்ராபபிலிட்டி இருக்கும். நான் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி காட்டினா, ஃபர்ஸ்ட் நம்ம புல்லிஷ் வேரியேஷன் பார்த்தலாம். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு நியூட்ரல்லேருந்து கேப் அப்ல ஓப்பன் ஆச்சா நமக்கு இந்த சப்ளை ஜோன்ன்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். மார்க்கெட் இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணால் மட்டும்தான் அந்த கரண்ட் ராலியானது நமக்கு கன்வென்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நாளைய மார்க்கெட்டானது நமக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த சப்ளை ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை ஒரு சாலிடான கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு இந்த ஜோனில் ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணாலும் சரி, நம்ம தாராளமாக ராலி கன்வென்ஷன் எதிர்பார்க்கலாம். அந்த ராலியை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு 18,344 கட் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக 18,403 18,447 வரைக்கும் அடுத்த ராலியை எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல ராலியை பொறுத்தவரை நமக்கு ஷார்ப்பான ராலி நடக்கிறது தான் பாசிபிள்ஸ் இருக்கும். அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோக்கே ஒரு ஷார்ப்பான ராலி கொடுத்ததுனால மோஸ்ட்லி அடுத்து வரக்கூடிய ராலியானது இந்த ராலிக்கு எக்ஸ்டென்ஸ் லெவல் 78 ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இந்த மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சிமிடிய பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த ஹை இந்த மைனர் லோக்கு நமக்கு எக்ஸ்டென்ஷன் எடுக்கும்போது மினிமம் நமக்கு 78 18,428 ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ரீசன். ஸோ இது இல்லாமல் நாளைய மார்க்கெட் நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது வேறு எந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு கேப் அப் கொடுத்துட்டு இந்த சப்ளை ஜோனில் இமீடியட்டாக நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இன்றைக்கி ஃபார்ம் ஆன இந்த பாட்டம், அதாவது இந்த மைனர் பாட்டத்தை கட் பண்ணிச்சா அது நமக்கு 2 reversal தான் இண்டிகேட் பண்ணும். இந்த இடத்துல மார்க்கெட் எந்த மாதிரி நடக்கலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கரெக்ஷன் ஆனது ரீட்டேஷன் 38 ரீஸ் பண்ணும்போது நமக்கு கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இந்த கன்சல்டேஷனை தொடர்ந்து அகைன் 38 கட் பண்ணும்போது அது நமக்கு 10 reversal கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். ஸோ இதுக்கு எந்த மாதிரி ரீட்டேஸ்மெண்ட் எடுக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் ரீட்டேஸ்மெண்ட் எடுக்கும்போது 38 நமக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் நமக்கு 38 கட் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்ஷனுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதை பொறுத்தவரை நமக்கு 61-78 அடுத்தடுத்த டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் நமக்கு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான ரெண்டு வேரியேஷன். ஸோ இது இல்லாமல் பேரிஷ் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைய மார்க்கெட்டானது நமக்கு இமீடியட்டாக கேபிள் கொடுத்து ஒரு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா, அதாவது இன்றைக்கான இந்த மைனர் பாட்டத்தை கட் பண்ணும்போது நம்ம ஒரு மைனர் கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் பொறுத்தவரை முதல் யூஸ் பண்ண மாதிரி நம்ம இந்த சிங்கிள் பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்மான இந்த ஹைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தவரை நமக்கு எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 38-50 வரைக்கும் அதிகபட்சம் வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நமக்கு 3-way ஸ்ட்ரக்சரோட இந்த 38 ரீச் பண்ணிச்சா நம்ம தாராளமாக புல் பேக் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் இன்னைக்கு நடந்த மாதிரி இமீடியட்டாக ஒரே ஸ்டோக்காக நடந்ததுன்னா கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். நமக்கு 38-50 கட் பண்ணும்போது நம்ம தாராளமாக 61-78 அடுத்தடுத்த டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம், அதாவது கரெக்ஷன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, பேங்க் டி இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ பேங்க் டியை பொறுத்தவரை மார்னிங் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மைனர் புல் பேக் கொடுக்கலாம். அதாவது நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது 38-50 ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா அங்கேருந்து நமக்கு கரெக்ஷன் எதிர்பார்க்கணும். இன்கேஸ் மார்க்கெட் ஆனது இந்த மைனர் ஸ்விங்க்குள்ளே போச்சுன்னா அது நமக்கு ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ண சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இங்கேயும் மார்க்கெட் ஆனது நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிலே அந்த ஜோனுக்குள்ளே போனதுனால அது நமக்கு 10 reversal தான் இண்டிகேட் பண்ணும். ஃபார் த ரீசன் சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டென்ஷன் வேரியேஷன் எடுத்ததுனால எக்ஸ்டென்ஷன் பொறுத்தவரை எப்பவுமே நமக்கு ப்ரீவியஸ்க்குள்ளே போகக்கூடாது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ்க்குள்ளே போனதுனால அது நமக்கு ரிவர்ஸில் தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ இங்கேயும் நாளைய மார்க்கெட்டை பொறுத்து நமக்கு கேப் அப் கொடுத்தா என்ன நடக்கலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, நமக்கு இமீடியட் டார்கெட்ன்றது 43,608 இருக்கும். ஸோ இதை பொறுத்து நமக்கு சப்ளை ஜோன் இருக்கிறனால
மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு வேரியேஷன் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வேரியேஷனை பொறுத்தவரை மார்க்கெட் இந்த ஜோனில் ஒரு சின்ன சின்ன கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு நமக்கு இந்த ஜோனை கட் பண்ணும்போது அது நமக்கு ராலி கன்வென்ஷன் இண்டிகேட் பண்ணும். அதை பொறுத்தவரை எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு 43,608 கட் பண்ணும்போது நமக்கு சுங்கோட ஹையிலிருந்து அடுத்த எக்ஸ்டென்ஷன் லெவல் 43,890 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இது நமக்கு ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸோ இது இல்லாமல் நமக்கு கேப் அப் கொடுக்கும்போது செகண்ட் வேரியேஷன் எந்த மாதிரி இருக்கலாம் சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு சின்ன சின்ன கன்சாலிடேஷனோட இந்த சப்ளை ஜோனில் இமீடியட்டாக நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா அது நமக்கு நல்ல ஒரு கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். இந்த கரெக்ஷனை பொறுத்து நமக்கு எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்த சுங்கோடைய பாட்டத்துக்கும் வரக்கூடிய ஹைக்கும் ரிட்டேஸ் எடுக்கும்போது 38 நமக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் 38 கட் பண்ணுன்னா நம்ம தாராளமாக 50 and 61 அடுத்தடுத்த டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான செகண்ட் வேரியேஷன். ஸோ இது இல்லாமல் பேங்க் நிஃப்டியில் கரெக்ஷன் வேரியேஷன் எந்த மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு 3 கொண்ட ஒரு 38% கரெக்ஷன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை ஒரு சின்ன சின்ன கன்சாலிடேஷனோட நமக்கு ஒரு 3 ஸ்ட்ரக்சர் கிடச்சதுன்னா நம்ம தாராளமாக 38 ஒரு புல் பேக்கை எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் இன்னைக்கு நடந்த மாதிரி இமீடியட்டாக ஒரு கரெக்ஷன் கொடுத்ததுன்னா அது நமக்கு கண்டிப்பாக ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் இருக்கும். அதாவது மார்க்கெட் ஆகின் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ ரெண்டுக்குமே ரிட்டேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்த சிங்கோடைய பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்மான இந்த ஹைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட் வேரியேஷனாக 38 to 50 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம முன்ன சொன்ன மாதிரி 3 ஸ்ட்ரக்சரோட இந்த ஜோனை ரீச் பண்ணும்போது நம்ம தாராளமாக புல் பேக் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் நமக்கு இமீடியட்டாக இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கொடுத்தோன்னா நமக்கு 78 இந்த சிங்கோடைய பாட்டம்ன்றது அடுத்தடுத்த டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபின்நிஃப்டி எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபின்நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் ஸ்ட்ரக்சரில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்து நமக்கு கேப் அப் கொடுத்துட்டு இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமாக ராலி கண்டிஷனாக எதிர்பார்க்கலாம். லைக் என்னமோ சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் இந்த சப்ளை ஜோனை ரீச் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட மார்க்கெட் இந்த சப்ளை ஜோனை கட் பண்ணும்போது நமக்கு 19,015 19,567 அடுத்த டார்கெட்டாக இருக்கும். இது நமக்கு எக்ஸ்டென்ஷன் லெவல். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ரீசன். ஸோ இது இல்லாமல் நமக்கு இந்த சப்ளை ஜோனில் இமீடியட்டாக ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா அது நமக்கு ஒரு மைனர் கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். இந்த கரெக்ஷனுக்கு எந்த மாதிரி ரிட்டர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்த சிங்கிளே பாட்டத்துக்கும் நமக்கு வரக்கூடிய ஹைக்கும் அதாவது நம்ம சப்ளை ஜோனுடைய ஹைக்கும் ரிட்டர்ஸ் எடுக்கும்போது நமக்கு 38 இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். 38 கட் பண்ணும்போது நம்ம தாராளமாக 50 and 61 அடுத்தடுத்த டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி கரெக்ஷன் வேரியேஷன் எந்த மார்க்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ கரெக்ஷனை பொறுத்தவரை நாளைய மார்க்கெட் நமக்கு இமீடியட்டாக கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுத்ததுன்னா நம்ம தாராளமாக 38 to 50 வரைக்கும் ஒரு மைனர் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்தளவு எங்கேயும் நமக்கு 3-way ஸ்ட்ரக்சரோடு தான் நடக்கணும். அந்த மாதிரி நமக்கு ஒரு 3-way ஸ்ட்ரக்சரோட ஒரு மைனர் கரெக்ஷன் நடந்துட்டு நமக்கு 38 or 50 சப்போர்ட் எடுக்கும்போது அதை கன்வியூஷன் எதிர்பார்க்கலாம். இது நமக்கு கரெக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி நடந்த மாதிரி இமீடியட்டாக ஒரு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா அது நல்ல ஒரு கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். அதாவது முன்னே சொன்ன மாதிரி அது ரெயின் மூவ் மார்க்கெட் இண்டிகேட் பண்ணும். இதுக்கான ரீட்டர்ஸ்மெண்ட் பொறுத்தவரை நம்ம இந்த சிங்கிளே பாட்டத்துக்கும் இன்றைக்கி ஃபார்மான இந்த ஹைக்கும் ரீட்டர்ஸ் எடுக்கும்போது நமக்கு 50 கட் பண்ணும்போது நம்ம 78 சிங்கோடைய பாட்டத்தை அடுத்த டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு நியூட்ரல் ஓப்பன் ஆனாலும் ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக அந்த ராலி கன்வென்ஷன் நடக்கிறது தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கு வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.